தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று முதல் பிரச்சாரம் செய்ய உள்ளதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18வது சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இடைத்தேர்தலில் அதிமுக தலைமையில் தேமுதிக, பாமக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் தற்போது தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் எப்போது பிரச்சாரத்தை தொடங்குவார் என்று தேமுதிக தொண்டர்கள் மட்டுமின்றி தமிழக மக்களும் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். இந்நிலையில் அதிமுக தேமுதிக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சென்னையில் இன்று பரப்புரையை தொடங்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். அதன்படி வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனன், மத்திய சென்னை தொகுதி பாமக வேட்பாளர் சாம்பால் ஆகியோரை ஆதரித்து இன்று மாலை 4 மணிக்கு கேப்டன் விஜயகாந்த் பிரச்சார பயணம் மேற்கொள்கிறார். இதனால் தேமுதிக தொண்டர்களும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உற்சாகமடைந்துள்ளனர். Thank you.